எழுத்தாளர் லாசர் ஜோசப் எழுதிய பத்மநாபா தியேட்டரும் நான்கு ரூபாயும் சிறுகதைகளில் பிளாஸ்டிக் புரட்சி சிறுகதை. இன்று மேதினம் என்பது கூட நினைவில்லாமல் போய்விட்டது சகாயம் மேஸ்திரிக்கு. பட்டறையின் நிறைப்பலகைகளை ஒவ்வொன்றாக திறந்து எடுத்து வலது ஓர சுவற்றில் ஒன்றின் மீது ஒன்றாக சாய்ந்து வைத்து கயிற்றால் கட்டினார். நிறைப்பலகைகளில் கரி எண்ணெயில் எப்போதோ எழுதப்பட்டிருந்த 1, 2, 3 என்ற வரிசை எண்கள் மங்கலாக தெரிந்தன. ஏறக்குறைய நிறைப்பலகைகளின் உயரம் அவருக்கு. பின்தலை வழுக்கை போட்டிருந்தது. 60 தொடும் வயது. அது தகரப்பட்டறை. தகர வாளிகள், தகர குடங்கள், பூவாளிகள், காக்கட்டைகள், பழுது பார்க்கும் பட்டறை. பட்டறைக்குள் இப்போது மேற்குறிப்பிட்ட பொருட்கள் எதுவும் இல்லை. பேக்கரி ஒன்றிற்கு பன் சுடுவதற்காக வட்டு வடிவில் செய்யப்பட்ட தகர கப்புகள் மட்டுமே கொஞ்சமாக சிதறி கிடந்தன. அவை படர்நிலம் பணிக்கரின் பேக்கரி கடைக்காக செய்யப்பட்டவை. பட்டறையின் ஓர் மூலையில் காலி கடலை எண்ணெய் டப்பாக்கள் சிலவும் நீள் சதுர வடிவிலான நாகத்தகரங்களும் கிடந்தன. மண் உடைந்த நிலையில் உலையும் துருத்தியும் மற்றொரு மூலையில் கிடந்தது. சட்டையை கழற்றி சுவரில் அறையப்பட்டிருந்த ஆணியில் தொங்கவிட்டபடியே இருப்பு பலகையில் அமர்ந்தார் சகாய மேஸ்திரி. அந்த இருப்பு பலகை அவரது தாத்தா அமர்ந்து பணி செய்த பலகை. அந்த பலகையில் அமர்வது சகாய மேஸ்திரிக்கு பெருமிதமாக கூட இருக்கும். தட்டையான அந்த பலகையின் மேற்பகுதி தேய்ந்து போய் வழுவழுப்பாக இருந்தது. இன்று வேலை செய்வதற்கென்று பெரிதாய் எதுவும் இல்லை. பேக்கரி கப்புகள் மட்டுமே இன்னும் கொஞ்சம் செய்தாக வேண்டும். அது காலி கடலை எண்ணெய் டப்பாக்களை உடைத்து செய்ய வேண்டிய வேலை. காலி கடலை எண்ணெய் டப்பாக்களும் முன்பு போல் இப்போது அதிகமாக கிடைப்பதில்லை. பேக்கரி கடைக்கார பணிக்கர் வந்தால் செய்து வைத்திருக்கும் கப்புகளை கொடுத்து கூலி வாங்கலாம். பணிக்கர் வருவாரா என்று தெரியவில்லை. செய்து வைத்திருக்கும் கப்புகளை அட்டை பெட்டியில் கட்டி பேக்கரி கடைக்கு எடுத்து சென்று கூலியை வாங்கினால் என்ன என்று யோசனை வந்தது மேஸ்திரிக்கு. பின்னர் காலையில கடையை திறந்தவுடன் வந்துட்டீரா என பணிக்கர் கேட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற யோசனையும் தோன்றியது. தளவாட பெட்டியில் எண்ணெய் பிசுபிசுப்புடன் தாறுமாறாய் கிடந்த கத்திரியையும் முறுக்கு உளிகளையும் கட்டை முறுக்குகளையும் சுத்தியல்களையும் சீராக அடுக்கி வைத்தார். யாராவது வேலைக்கு வாளியோ குடமோ கொண்டு வந்தால் பரவாயில்லை என்று கூட தோன்றியது. அது வழக்கமான சிந்தனைதான். யார் கொண்டு வருவார்? இருப்பு பலகைக்கு பின்னால் இருந்த சாய்வு பலகையில் முதுகை சாய்த்தவாறு சற்று சாவகசமாக அமர்ந்து கொண்டு ஒரு பீடியை கொளுத்தி ஆழமாய் இழுத்து புகையை வெளியே விட்டார். அந்த பட்டறை அவரது தாத்தா தொடங்கிய பட்டறை. அவருக்கு பின் தந்தை நடத்தினார். இப்போது இவரது கைக்கு வந்துவிட்டது. அப்போதெல்லாம் பட்டறை நிரம்ப தகரவாளிகள் குவிந்து கிடக்கும். அரிக்கேன் விளக்குகள், பெட்ரோமேக்ஸ் விளக்குகள் கூட மேல் சுவற்றில் அடிக்கப்பட்ட ஆணிகளில் வரிசையாய் தொங்கவிடப்பட்டிருக்கும். எல்லாம் பழுது பார்ப்பதற்காக கொண்டு வரப்படுபவை. அடிப்பாகும் சேதமான வாளிகள் மூடுவெட்டி போடுவதற்காய் ரப்பர் பால் கரையோடு ரப்பர் தோட்டங்களிலிருந்து சைக்கிளிலும் மாட்டு வண்டிகளிலுமாக வந்திறங்கும். ஜீப்புகளிலும் பிளஷர் கார்களிலும் கூட வாளிகள் கொண்டு வரப்படும். வீட்டு கிணறுகளில் நீர் இறைக்கப்பட்டு ஓட்டையான வாளிகளும் வாழை வயல்களில் நீர் இறைத்து உடைந்து போன காக்கட்டைகளும் ஏராளமாய் வரும். கரித்துண்டுகளை கொண்டோ அல்லது சாக்கட்டி துண்டுகளை கொண்டோ வாளிகளில் உரிமையாளர்களின் பெயர்கள் எழுதப்பட்டு அவை பட்டறையில் குவிக்கப்பட்டிருக்கும். வாளிகளின் ஓட்டை விழுந்த அடிப்பாகத்தை கலற்றி அகற்றிவிட்டு புதிய தகரத்தை அதில் பொருத்தி வட்ட சுற்று போட்டு ஒழுக்கு இல்லாமல் கொடுக்க வேண்டும். உடனுக்குடன் முடித்து கொடுக்க முடியாத அளவில் வேலை நெருக்கடியாக இருக்கும். சகாய மேஸ்திரி தனது தாத்தாவையோ அப்பாவையோ போலில்லாமல் பணியில் சற்று வித்தியாசம் காட்டினார். வாளிகளில் வர்ணம் கூட பூசி கொடுப்பார். மேஸ்திரி தகலத்தில் ஒரு சைக்கிள் செய்து தருமா என்று கேட்டவாறு வந்து நிற்கும் சிறார்களுக்கு பொம்மை சைக்கிள்கள், இன்னும் பொம்மை கார்கள் கூட செய்து கொடுத்து மகிழ்விப்பார். இப்போதெல்லாம் அவரது பட்டறைக்கு வாளிகள் அதிகமாக கொண்டு வரப்படுவதில்லை. கையில் காசு புரள்வது நின்றுவிட்டது. மேஸ்ரி, வாளிக்க மூடு பொத்து விட்டது, நல்லாக்கி தரணும் என்று அவசரமாய் வாளிகளை எடுத்து வருவோர் யாருமில்லை. ரப்பர் தோட்டங்களில் வாளிகள் ஓட்டையாகி உடைந்து விட்டால் அப்படியே தூக்கி எறிந்துவிட்டு புதிய வாளிகளை வாங்கிவிடுகிறார்கள் போலும். வீட்டு கிணறுகளில் நீர் இறைத்து உடைந்த வாளிகளை பட்டறைக்கு எடுத்து வருவதற்கு வெட்கப்படுகிறார்கள் என்று கூட அவர் நினைப்பதுண்டு. பிளாஸ்டிக் வாளிகள் எக்கச்சக்கமாக பெருகிவிட்டன. ஓட்டை வாளியில் ஒழுகி போகும் தண்ணீராய் வாளிகள் இப்போது வராமல் போய்விட்டனவே.
பாழாய்போன பிளாஸ்டிக் தான் தொழிலை எவ்வளவு சூறையாடிவிட்டது. பழையதை தூக்கி எறிந்துவிட்டு ஓடிவிடும் மனப்போக்குகள் தான் எத்தனை வக்கிரமானவை. அவருக்குள் எண்ணங்கள் சிதறி விழுந்து கொண்டிருந்தன. இழுத்து கொண்டிருந்த பீடி தீர்ந்திருந்தது. பீடி குச்சத்தை முன்புறம் போடப்பட்டிருந்த பலகையில் குத்தி அணைத்து எதிரே சாலையில் வீசிவிட்டு இன்னும் கொஞ்சம் பேக்கரி கப்புகள் செய்யும் முனைப்பில் ஒரு காலி கடலை எண்ணெய் டப்பாவை எடுத்து உளியால் அதன் மேல் மூடியை வெட்டத் தொடங்கினார். கிழக்கே முகழியடி மலையின் பின்னாலிருந்து எழுந்து வந்த சூரியனின் கதிர்கள் பட்டறைக்குள் விழுந்தன. சட்டை அணிந்து கொள்ளாத அவரது தேகத்தில் சூரிய கதிர்கள் ஊடுருவி உயிர் வரை சுட்டது. அவர் எழுந்து பட்டறையோடு இணைந்திருக்கும் அவரது வீட்டிற்குள் சென்று ஒரு போர்வை துணியை எடுத்து வந்து பட்டறையின் முன்னால் மேற்கூரையில் கட்டி தொங்கவிட்டார். நரைத்து போயிருந்தது அந்த போர்வை துணி. மீண்டும் கடலை எண்ணெய் டப்பாவை விட்ட இடத்திலிருந்து வெட்டத் தொடங்கினார். மேல் மூடியையும் கீழ்பகுதியையும் வெட்டி எடுத்த பின் தளவாட பெட்டியிலிருந்து அந்த நீண்ட கத்திரியை எடுத்தார். அது ஒரு வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்ட கத்திரி. அதன் ஒரு கை மரத்திலான கைப்பிடியுடன் இருந்தது. மறு கையின் நுனி கால் பாதம் போன்று வளைந்து இருந்தது. அவர் கத்திரியின் பாதம் போன்ற வளைந்த பகுதியை தனது இடது காலால் அழுத்தி மிதித்து கொண்டு டப்பாவை அதன் வாய்க்குள் கொடுத்து கீழிருந்து மேல் நோக்கி வெட்டினார். பின் அதை நீண்ட தகரமாய் விரித்து அருகில் கிடந்த மண் கலந்த அழுக்கு துணியால் துடைத்து எண்ணெய் பிசுபிசுப்பை போக்கினார். பின்னர் அதனை சிறு சிறு துண்டுகளாக வெட்டத் தொடங்கினார். கத்திரியின் வாயிலிருந்து அகலம் குறைந்த நீள தகரத்துண்டுகள் விழுந்து கொண்டிருந்தன. பொழுது சாய்வதற்குள் பேக்கரி கடைக்கார பணிக்கர் கேட்டிருந்த எண்ணிக்கையில் கப்புகளை செய்து கொண்டு நேரடியாக கொடுத்தால் கூட முழுமையாக இல்லாவிட்டால் கொஞ்சமாவது கூலியை பெற்றுவிடலாம். இரண்டு நாள் வீட்டுப்பாடு நடந்துவிடும். கைகளும் மனசும் விரயமாய் இயங்கின. பட்டறைக்கு வெளியே யாரோ பைக்கில் ஒலி எழுப்பி இவரை அழைப்பது போல் இருந்தது. முன்பக்கம் கட்டப்பட்டிருந்த போர்வை துணியை விலக்கி பார்த்தார். பேக்கரி கடைக்கார பணிக்கர்தான் பைக்குடன் நின்று கொண்டிருந்தார். உம்ம வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு, லேசான புன்முறுவலுடன் சொன்னார் மேஸ்திரி. நான் இன்னைக்கு மேதன மாட்டு கடை திறக்காதுன்னு தான் நினைச்சேன் என்று சொன்ன பணிக்கரின் உதட்டில் லேசான புன்னகை தெரிந்தது. மேதனமா? ஓர்மையே இல்லை. மேஸ்திரியின் உடம்பு சிலிர்த்து கொண்டது. ஒரு கணம் அப்படியே அமைதியாக இருந்தார். பின்னர் இருப்பு பலகையை விட்டு எழுந்து பட்டறையை விட்டு கீழிறங்கி பணிக்கரின் அருகில் வந்து வேற என்னவும் விசேஷம் உண்டுமா என்று பணிக்கரிடம் கேட்டார். அவருக்குள் இன்று மேதினம் என்பதுதான் ஓடிக்கொண்டிருந்தது. வேற ஒண்ணுமில்ல, 1.5 to 1 அளவுல ஒரு 10 கேக்கு தட்டு கூட அவசரமா தேவைப்படுது. பட்டறைய திறந்ததே திறந்தீரு, இதை கூட செஞ்சு தந்துடும். பண்ணு கப்புகளுக்கு கூட கேக்கு தட்டுகளையும் சாயங்காலம் நானே வந்து கூலி தந்து எடுத்துக்கிட்டு போயிருதே பணிக்கர் சொன்னார். பாப்போம் என்று சொல்லியவாறே தலையை ஆட்டினார் மேஸ்திரி. பாப்போ இல்லை, கண்டிப்பா செய்து வச்சிருக்கணும் பணிக்கர் சற்று குரல் உயர்த்தி சொன்னார். பணிக்கர் பைக்குக்கு உயிரூட்டி விட்டு கிளம்பினார். இன்று மேதினம் என்பது சகாய மேஸ்திரிக்குள் நினைவுகளை கிளறி என்னவோ செய்தது. எத்தனை கொண்டாட்டமாய் இருக்கும் மேதின நாள்! மனம் பரபரத்தது. இன்று மேதின நாள் என்பது நினைவில் இல்லாமல் போனது குறித்து அவருக்கு சங்கடமாக இருந்தது. பட்டறையின் முன்புறம் கட்டியிருந்த போர்வை துணியை கையால் இழுத்து எடுத்து பின் அதனை சுருட்டி திண்ணையில் போட்டுவிட்டு திண்ணையில் சாய்ந்து நின்றவாறு வீதியை வெறித்து பார்த்தார். வாகனங்கள் இடைவெளியற்று ஓடிக்கொண்டிருந்தன. சாலையின் அகலம் கூடிவிட்டது. பெரும் பாம்பை போல் அது பெருத்து போய் அவரது பட்டறையின் படிக்கட்டுகளை விழுங்க நினைக்கிறது. வீதி அடையாளமற்றி இருந்தது அவருக்கு கூடுதலாக சங்கடத்தை தந்தது. பட்டறைக்கு வடக்கே விழுதுகளை ஊன்றி நின்ற ஆலமரமும் அதன் சுவட்டில் இருந்த சுமைதாங்கியும் பறந்து விரிந்து கிடந்த அந்த மேதின திடலும் இப்போது இல்லை. பட்டறைக்கு எதிரில் இருந்த ரப்பர் தோட்ட தொழிலாளர் குடியிருப்பும் அங்கு இருந்த பெரிய கிணறும் கூட காணாமல் போய் அந்த இடத்தில் அடுக்குமாடி வீடுகளும் வணிக வளாகமும் வந்துவிட்டன. அவர் தனது பட்டறையும் வீட்டையும் ஒருமுறை திரும்பி பார்த்தார். ஓட்டு கூரையும் மண் சுவரும் கொண்ட அவரது பட்டறையும் வீடும் மட்டுமே மாறாமல் அப்படியே இருக்கின்றன. மேதினம் என்றாலே வீதி பரபரத்து கிடக்கும். கொடிகளும் தோரணங்களும் மரங்களில் கட்டப்பட்டிருக்கும் ஒலிபெருக்கிகளிலிருந்து வரும் இங்குலாவின் மக்கள் நம்மள், விப்ளவத்தின் வித்துக்கள் நம்மள் என்பன போன்ற பாடல்களும் அவருக்கு பரவசத்தை தரும். அப்படி எதுவும் இன்று தென்படவில்லை. அவருக்கு இன்று மேதினம் என்பது மறந்து போயிருந்ததில் வியப்பில்லை. அவரது மனம் மேதின நினைவுகளுக்குள் விழுந்து ஆழத்தில், மிக ஆழத்தில் சென்று கொண்டிருந்தது.
அப்போதெல்லாம் மே தினத்திற்கு முந்தைய நாள் தொழிலாளர் குடியிருப்பு வளாகத்தில்தான் வீதியில் கட்டுவதற்கான கொடிகள் தோரணங்கள் தயார் செய்யும் வேலைகள் நடக்கும். தென்னையும் மாவும் புளியும் பலாவுமாக நிறைந்து நிற்கும் விஸ்தாரமான அந்த வளாகத்தில் குமரேசன், சௌத்தியான் என்ற செபாஸ்டின், ஐயப்பன், ஹாஜா சரவணன், ஒல்லி சரவணன் என தன்னையொத்த பதின் பருவத்தினருடன் நிற்பான் சகாயம். பாவாடை தாவணி கட்டிய பெண் பிள்ளைகளும் கொடிகள் ஒட்டுவதற்கு வந்திருப்பார்கள். இறக்கைகளின்றி பறக்கும் சந்தோஷம் அவனுக்குள் நிரம்பி கிடக்கும். சுத்தியல் அரிவாள் படம் போட்ட சிகப்பு நிற காகிதத்தால் கொடிகளை மைதாமாவு பசையில் தேய்த்து தென்னை மரங்களுக்கிடையில் கட்டப்பட்டிருக்கும் சடம்பு கயிறுகளில் ஒட்ட வேண்டும். அச்சுவாசம் ஆறாமல் இருக்கும் புத்தம்புது கொடித்தாள்களை பார்த்து பரவசப்படுவான் சகாயம். கட்டுக்குலையாமல் இருக்கும் அவற்றை எடுத்து ரகசியமாய் முகர்ந்து பார்ப்பான். சிகப்பு தாளும் அதில் அச்சிடப்பட்டிருக்கும் வெள்ளை நிற சுத்தியல் அரிவாள் படமும் ஏதோ மேஜிக் செய்வது போல் தோன்றும் அவனுக்கு. கொடித்தாள்கள் ஒன்றிரண்டை எடுத்து கசங்காமல் மடித்து சட்டை பாக்கெட்டிலும் வைத்து கொள்வான். தொழிற்சங்க அலுவலக உதவியாள் புரட்சி மணி, வேகம் ஒட்டுமின் பிள்ளரே என்று கொடிகள் ஒட்டும் பணியை முடுக்கிவிட்டு கொண்டே இருப்பார். கொடியில சுத்தியல் இருக்கு, அரிவாள் இருக்கு, நட்சத்திரத்தை காணலியே என்பான் சகாயம். நட்சத்திரங்களொக்க வானத்தில் கேறி போய் என்று சொல்லி சிரிப்பார் புரட்சி மணி. பப்பாளி மரங்களையும் கமுகு மரங்களையும் இலவு மரங்களையும் தோரணம் கட்டி வீதியில் நட்டு வைப்பதற்காக வெட்டி எடுத்து வருவார்கள் குடியிருப்பு தொழிலாளர்கள். இதற்கிடையே மே தின விழாவிற்கு அழைப்பு விடுக்க ஒலிபரிக்கி கட்டி செல்லும் தொழிற்சங்க ஜீப்பின் பின்புறம் இடம் பிடிக்க ஒரு கூட்டம் சிறுசுகள் ஓட்டம் பிடிப்பார்கள். மறுநாள் பிரவாகம் எடுத்து வரும் கோதை நதியைப் போல திருப்பரப்பிலிருந்தோ திருநந்தி கரையிலிருந்தோ மே தின ஊர்வலம் சாலையை நிறைத்து கொண்டு வரும். விவசாய தொழிலாளர், ரப்பர் தோட்ட தொழிலாளர், முந்திரி ஆலை தொழிலாளர், போக்குவரத்து தொழிலாளர் என தொழிலாளர்கள் நிறைந்திருக்கும். செண்டை மேளமும் விளக்கு கட்டு ஆட்டமும் கணியான் கூத்தும் தப்பட்டையும் சிலம்பமும் சிலிர்ப்பூட்டும். சிக்காகோ திருவீதிகளில் இரத்தம் சிந்திய வயலாறில், கையூரில், கரிவள்ளூரில் இரத்த சாட்சிகள் சிந்தாபாத் முட்டிகளை உயர்த்தி முழக்கமிட்டவாறு அணி அணியாய் வருவார்கள் தொழிலாளர்கள். குனிந்து நிமிர்ந்து முழக்கமிட்டு செல்லும் ஆரணி விளை அம்புரோஸ் பரவசமூட்டுவார். முதலாளித்துவமும் ஏகாதிபத்தியமும் உருவ பொம்மைகளாக தூக்கில் தொங்கவிடப்பட்டிருக்கும். செங்கொடியை ஏந்திய குழந்தைகளை தோளில் சுமந்து செல்லும் தந்தைகளும் உண்டு. வட்ட கொண்டை கட்டி முண்டு உடுத்திச் செல்லும் பெண் தொழிலாளர்களின் கரகரத்த குரல்களில் எழும் குண்டாந்தடிகள் தாக்கிய போதும், குண்டுகள் நெஞ்சை பிளந்த போதும், ஐயோ என்று அலறாமல், அம்மா என்று விழிக்காமல், இங்குலாப் முழக்கமிட்ட இரத்த சாட்சிகள் சிந்தாபாத் என்ற கோஷம் தனி கவனம் பெறும். இன்னொரு புறம் மே தின திடல் திருவிழா கோலம் பூண்டிருக்கும். சிகப்பும் மஞ்சளும் பச்சையும் நீலமுமாய் டியூப் லைட்டுகள் வீதியை வண்ணமயமாக்கும். சவுண்ட் சர்வீஸ் ராஜகோபால் கட்டியிருக்கும் சீரியல் பல்புகள் வர்ண ஜாலம் செய்யும். குரங்கு மனிதனாய் பரிணாமம் எடுக்கும் சீரியல் பல்புகளின் வித்தைகள் வியக்க வைக்கும். ஊர்வலம் மேதின திடலுக்கு வந்தடைந்த பின்னர் பொதுக்கூட்டம் தொடங்கும். ஜனத்திரளில் மிதந்து நிற்கும் மேதின திடல் பொதுக்கூட்டத்திற்கு பின்னர் விடிய விடிய நாடகமோ கதாபிரசங்கமோ நடக்கும். சாம்ப சிவனின் கதாபிரசங்கம் என்றால் ஜனம் கூடுதலாய் திரண்டு கிடக்கும். சேமியா பாயாசமும் சுக்கு நீரும் வறுத்த வேர்க்கடலைகளும் ஒருபுறம் விறுவிறுப்பாக விற்று கொண்டிருக்கும். மறுபுறம் வீதியின் ஓரங்களை நிறைத்தவாறு புத்தகங்களும் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், ஜிஎஸ் மணி இன்னும் பெயர் தெரியாத படங்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கும். கடலை கரக்கு விளையாட்டு நடக்கும் இடத்தில் கூட்டம் முண்டியடிக்கும். நிக்கர் பாக்கெட்டுகளில் நிரப்பிய வேர்க்கடலைகளை ஒவ்வொன்றாய் உடைத்து எடுத்து வாயில் போட்டுக்கொண்டே ஜன நெரிசல்களில் நண்பர்களுடன் உற்சாகம் ததும்ப சுற்றி கொண்டிருப்பான் சகாயம். ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் நாடகமும் தன் கண்முன்னே தனது முற்றத்தில் நடக்கிறது என்பது அவனுக்கு அளவற்ற பெருமிதம், கர்வம், ஆனந்தம். பட்டறையில் ஆணியில் தொங்கவிடப்பட்டிருந்த சட்டையை எடுத்து அணிந்து கொண்டார் சகாய மேஸ்திரி. சாலையில் இறங்கி வடக்கு பார்த்து நோக்கி நடந்தார். அங்குதான் அந்த தொழிற்சங்க அலுவலகம் இருக்கிறது. தொழிற்சங்க அலுவலகம் மே தின பரபரப்பின்றியே இருந்தது. இன்னைக்கு மே தின விழா உண்டுமா? அங்கிருந்த ஒரு தோழரிடம் கேட்டார். ஆமா தோழர், பொதுக்கூட்டமும் ஊர்வலமும் உண்டு. ஊர்வலம் கொஞ்ச தூரம்தான். தும்பகோட்டில இருந்து தொடங்கி அரச மூட்டில் முடியுது. அப்புறம் அரச மூட்டில் பொதுக்கூட்டம். இனிமேல்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தோழர்கள் வருவார்கள். தோழர் சிறு புன்னகையுடன் சொன்னார். எனக்கு இன்னைக்கு மே தினம்னு மறந்து போச்சு என்று சகாய மேஸ்திரி சொன்னபோது அந்த தோழர் லேசாக சிரித்து கொண்டார்.
சகாய மேஸ்திரி அலுவலகத்தை விட்டு வெளியே வந்து சாலையில் நடக்க எத்தனித்த போது அலுவலகத்தின் வெளிப்புறம் மேதின பொதுக்கூட்டம் குறித்து வைக்கப்பட்டிருந்த தட்டி பலகை அவரது கண்ணில் பட்டது. தான் அதை முன்பே கவனிக்கவில்லை என்று வியப்பாயி போனது அவருக்கு. அவர் மீண்டும் பட்டறைக்கு வந்து சட்டையை கழற்றி ஆணியில் தொங்கவிட்டு கொண்டு இருப்பு பலகையில் அமர்ந்து கொண்டு ஒரு பீடியை பற்ற வைத்து கொண்டு இழுத்தார். மே தினம் தனக்கான நாள் அல்லது தன்னை போன்றவர்களுக்கான நாள் என்ற நினைப்பே அவருக்கு வந்தது. மே தின நாளில் பட்டறையை திறந்தது வருத்தமாகவும் இருந்தது. பணிக்கரின் ஞாபகம் வந்தது. கேக்கு தட்டுகள் செய்ய வேண்டும். கடலை எண்ணெய் டப்பாவை எடுத்து வெட்டி உடைக்க வேண்டும். அவருக்கு சலிப்பும் சோர்வுமாக இருந்தது. உள்ளுக்குள் எதையோ இழந்தது போன்றும் நினைத்து கொண்டார். பணிக்கர் வந்தால் என்ன பதில் சொல்வதென்றும் தெரியவில்லை. ஒருவேளை தட்டுக்கள் இன்றைக்கு மிகவும் அவசரமாக இருந்துவிட்டால் என்ன செய்வது? எழுந்து ஒரு கடலை எண்ணெய் டப்பாவை கையில் எடுத்துக்கொண்டு மீண்டும் இருப்பு பலகையில் அமர்ந்து அதனை உளியால் வெட்ட எத்தனித்தார். அவரால் உளியை இறுக்கமாக பிடிக்க முடியவில்லை. கைகள் தளர்வுற்று இருப்பது போல் உணர்ந்தார். சுத்தியலை உயர்த்தி உளியில் தட்டிய போது அது தவறி கை விரலை பதம் பார்த்து விட்டது. அதன் பிறகு உளியையும் சுத்தியலையும் தளவாட பெட்டியில் எறிந்துவிட்டு எழுந்து வீட்டுக்குள் சென்றார். சாயுங்காலம் பட்டறையில் அமர்ந்து கொண்டிருந்தார். பீடி புகை அந்த இடத்தை சூழ்ந்திருந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் மேதின ஊர்வலம் வரக்கூடும் என்று நினைத்து கொண்டார். பணிக்கரின் நினைப்பும் கூடவே வந்தது. அப்போதுதான் பட்டறை முன்பாக அந்த கார் வந்து நின்றது. காரிலிருந்து இறங்கிக் கொண்டே கப்பும் தட்டும் ரெடியாச்சா என்று கேட்டார் பணிக்கர். இவருக்கு பக்கன்று இருந்தது. தலையை கவிழ்த்தவாறே இருந்தார். என்ன செய்து முடிக்கலையா? பணிக்கர் மீண்டும் கேட்டார். இல்லை, செய்ய முடியல. அவரது வார்த்தையில் உயிர் இல்லாமல் இருந்தது. முகத்தில் சோர்வும் சலிப்பும் அதிகமாய் வெளிக்காட்டியது. உம்ம நம்பி இல்லையா கேக்குக்கு கூடுதல் ஆர்டர் எடுத்திருந்தேன்? பணிக்கரின் பேச்சில் கடுமை ஏறியிருந்தது. நாளைக்கு காலத்தை நானே கொண்டு வந்து தந்துருதேன். இன்னத்தை அவசியத்துக்கு நாளைக்கு தந்தா எப்படி? நீரு காலத்தை பார்ப்போம்னு சொன்ன உடனேயே நினைச்சேன். இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு விருப்பக்குறை உண்டுன்னு. பணிக்கரின் பேச்சில் உஷ்ணம் அதிகரித்தது. இன்னும் மேதன மாட்டு ஒருபாடு ஓர்மை, அதனால ஒன்றும் ஓடலை. இப்படி சொன்னா எப்படியாக்கும்? வந்த வேலைகளை முடிச்சு தராண்டாமா? பட்டறையில் இப்பையெல்லாம் என்ன வேலை நடக்குது? எனக்கு கப்பும் தட்டும் செய்யாத போக பாரி வலிச்சுக்கிட்டு கிட்டிய வேலையெல்லாம் செய்யாண்டாமா? வேலை செய்யறதுக்கு மடி ஒன்றும் இல்லை. எல்லாம் பாழாய்ப்போன பிளாஸ்டிக்கும் மனுஷங்களுக்கும் பழையதை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு ஓடிய எண்ணம் வந்த பிறகு வாளியும் கீழியும் ஒன்றும் வரலை. எல்லாம் பிளாஸ்டிக் தானுனா அதை வாங்கி வச்சு விற்கணும், இல்லைனா செய்து வச்சு விற்கணும். மாத்தங்களை ஏற்று தான் ஆகணும். பண்ணும் ரொட்டியும் விற்றுக்கிட்டு இருந்தனா இப்போ பீட்ஸாவும் பர்கரும் விற்கலையா? பணிக்கர் மேஸ்திரியின் முகத்துக்கு நேராய் சற்று சத்தமாகவே சொன்னார். பீட்ஸாவும் பர்கருமெல்லாம் ஒரு தின்பண்டமா? அதை மக்க தின்னத்தானே செய்யுது. அதுபோல் பிளாஸ்டிக்கும் தான் மக்க வாங்குதுன்னா அதைத்தான் விற்கணும். ஆமாம் ஆமாம், வெங்கலக்காலம் இரும்பு காலம் போய் இப்போ பிளாஸ்டிக் காலம். இன்னும் சொல்லப்போனால் ஒன்றை பயன்படுத்திக்கிட்டு தூக்கி எறிஞ்சிக்கிட்டு போகிற காலம். மண்ணுக்கும் மனுஷனுக்கும் அழிவை உண்டாக்குற காலம். ஆமாம், இப்போ நடக்கிறது பிளாஸ்டிக் புரட்சி. மேஸ்திரி கலகலவன சிரித்தவாறு சொன்னார். அது வந்தால் அதாக இருந்துட்டு போகட்டும். உங்களுக்கு எதற்கெடுத்தாலும் புரட்சி தானே. பணிக்கர் ஆவேசமானார். மேஸ்திரி பணிக்கரின் முகத்தை ஆழமாக பார்த்தார். ஒரு வார்த்தை கூட பதிலாக பேசவில்லை. மேதின ஊர்வலம் வந்து கொண்டிருந்தது. இருவரின் பார்வையும் இப்போது அதன் பக்கம் திரும்பியது. அதிரும் செண்டை மேளங்கள் இல்லை. குனிந்து நிமிர்ந்து விழிக்கும் உற்சாக முழக்கங்கள் இல்லை. அப்பாக்களின் தோளில் அமர்ந்து கொடி பிடிக்கும் குழந்தைகள் இல்லை. வறண்ட நதி போல் அது நகர்ந்து கொண்டிருந்தது. இருவரும் மீண்டும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. இருவருக்குமான இடைவெளியில் மௌனம் நிறைந்து கிடந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் பணிக்கர் புறப்படக்கூடும் என்று எண்ணிக்கொண்டார் மேஸ்திரி. நாளை காலத்தை வேலையை முடிச்சு கொண்டு வந்துருதேன். இப்போ செலவுக்கு ஏதாவது தந்துட்டு போனால் நல்லா இருக்கும். பணிக்கரிடம் சற்று தயக்கமாகவே கேட்டார் மேஸ்திரி. வேலையை முடிக்கலை இல்லையா என்று சொல்லியவாறே பணிக்கர் நகர்ந்து சென்று கார் கதவை திறந்து அதில் ஏறிக்கொண்டார். மேஸ்திரி கார் போவதையே பார்த்து கொண்டிருந்தார். உதட்டில் சிறு நகைப்பு வந்து மறைந்தது. எழுத்தாளர் லாசர் ஜோசப் எழுதிய பத்மநாபா தியேட்டரும் நான்கு ரூபாயும் சிறுகதைகளில் பிளாஸ்டிக் புரட்சி சிறுகதை கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே ஜே எம் ஃப்ளோரா. இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.